வணக்கம். அதிமுக வந்து ஒரு நல்ல பாதையில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தொண்டர்களுக்கு ஃபுல்லாகவே போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு, உள்கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில் கூட ரகுபதி பேசும்போது கூட, அமைச்சர் ரகுபதி பேசும்போது கூட சொல்லிகிட்டு இருக்காரு, வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை ஓடுது, மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்குறதில்ல, அதிமுக வந்து ஒரு நல்ல தலைமையை நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதிகமாக போயிட்டே இருக்குது. பெங்களூர் புகழேந்தி கேசி பழனிசாமி அப்புறமா ஜேடிஜே பிரபாகர் இவங்க எல்லாருமே சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று வச்சு, இவங்க சசிகலாட்ட எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ்ட்ட எல்லாத்துகிட்டையும் பேச போகிறோம், பிரிஞ்சிருக்கவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேச்சை வந்து எத்தனை பேர் கேட்க போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமிலாம் இவங்களை மதிப்பாரான்னு கூட தெரியல. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்திருக்கு. என்ன பயம் அப்படின்னா, நம்மளை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா, தொடர்ந்து ஒரு தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனாலும் வந்து ஒரு காரணத்தை சொல்கிறோம், தோத்த பிறகு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த காரணங்கள்லாம் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குறு நில மன்னர்கள் மாதிரி அந்தந்த மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக அந்தந்த மாவட்டத்தில் தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்கிட்டலாம் ஆலோசனை பண்ணுறாரு. நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறது, தொண்டர்கள் கொதிச்சு போய் கிடக்கிறாங்க அப்படிங்கிறது பல வீடியோக்களில் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பெருசாகவே கண்டுக்கவே இல்லை. எப்படியெல்லாம் தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், தூத்துக்குடியை சேர்ந்த செல்வகுமார் அப்படிங்கிறவர், அவர் வந்து என்ன செய்கிறாரு, கிட்டத்தட்ட 1972 ஒரு தீவிரமான அதிமுக தொண்டராக இருக்கார். மேலே இருக்கிற பதவியில் இருக்கவங்க நிறைய பேர் சம்பாரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு தொண்டனுக்கு வந்து உணர்வு நம்ம கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான், தொடர்ந்து தோல்வி அதை தான் ஓபிஎஸ் சொல்கிறாரு. தொண்டர்களுக்கு வந்து தோல்வியை பழக்கப்படுத்திடாதீங்க, ஒன்றிணையலாம் வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால், எடப்பாடி பழனிசாமி என்னவோ அவங்க அப்பன் வீட்டு கட்சி மாதிரியே அவரே வச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். அவரை முத வெளியே தள்ளிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எல்லா தரப்புமே சொல்கிறாங்க. ஏன்னா ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாரு, ஒருங்கிணைங்க வர மாட்டேங்கிறாரு, அவர் கை கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்சியை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அவர் வந்து கஷ்டப்பட்டு தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அவரே வந்து சசிகலா போட்ட பிச்சையில் வந்து பொதுச் செயலாளரானவர், பொதுச் செயலாளர் கூட இல்லை, நிர்வாகிகள் மூலமாக காசு கொடுத்து பொதுச் செயலாளரானவர், அப்படிப்பட்டவர் இப்போ வந்து கட்சியவே கைப்பற்றிட்டு தொண்டர்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறதே புரியவே இல்லை. இந்த தூத்துக்குடியை சேர்ந்த செல்வகுமார் வந்து அதிமுக ஒரு 30 தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு சவால் விடுறார். அங்கே இருக்கிற திமுக நிர்வாகி அப்படி, அதிமுக வந்து 1 தொகுதிகளோடு ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவரும் சவால் விடுறார். சவாலில் என்ன பந்தயம் அப்படின்னா, 1 தொகுதி கூட ஜெயிக்கல அப்படின்னா நான் காலை வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்வகுமார் சொல்கிறாரு. திமுக நிர்வாகியும் ஓகே சொல்கிறாரு. அவர் ஒருவேளை அதிமுக 1 தொகுதியாவது ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நான் என் காலை வெட்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் வந்து செல்வகுமார் தோற்று போயிடுறாரு. எல்லா தொகுதியிலையும் வாஸ் அவுட்டு, 7 தொகுதியில் டெபாசிட்டு, 9 தொகுதியில் 3வது இடம், 12 தொகுதியில் 4வது இடம், இப்படி கேவலமாக போயிட்டுருக்கு. அதுவும் விலாங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி அதிமுக போய் நிற்கிது. அப்படின்னா எவ்வளோ கேவலமான ஒரு இது. இதெல்லாம் வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. இது ஒரு உண்மையான அதிமுக தொண்டர்னால இது ஏற்றுக்கவே முடியாது. நம்ம சவால் விட்டுட்டோம், அதிமுக தோத்து போச்சு, எடப்பாடி பழனிசாமியை நம்பணும், எடப்பாடி பழனிசாமி என் பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடலை, நிர்வாகிகள் யாரும் சரியாக செயல்படலை, பூத்து கமிட்டி கூட சரியாக அமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் மேலே குற்றச்சாட்டை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கட்சியை மட்டும் நம்ம விட முடியாது எந்த காரணத்தை கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்கி அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் செல்வகுமார் அது மாதிரி இருக்க முடியுமா? தன்மானம் உள்ளவன் தான் அதிமுகவில் தொண்டனாக இருக்கிறான். அவன் சவால் விட்டுட்டு அவர் சும்மா இருந்தால் அப்புறம் திமுககாரங்க கிண்டல் கேலியெல்லாம் பண்ண மாட்டாங்களா? அவர் என்ன செய்கிறாரு, சவால் விட்ட மாதிரி அருவாள் எடுத்து காலை வெட்டிக்கிறாரு. உடனே அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் போடுறாங்க. இதை கேள்விப்பட்ட இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலான பிறகு உடனே சசிகலா வந்து ஃபோன் போட்டு செல்வகுமார்கிட்டே பேசுகிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க, இருங்க, எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குவோம், உருவாக்கிட்டு விரைவில் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் கட்சி ஆட்சி அமைக்கிற மாதிரி நம்ம செயல்படுவோம், ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அதிமுக வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலில் செல்வகுமாருக்கு சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு போகுது. சசிகலா பேசிட்டாங்களா ஃபோனில், நம்ம ஃபோனில் பேசக்கூடாது, நம்ம நேரடியாக அங்கேவும் போக முடியாது, போனோம்னா அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து ஏதாவது வந்துடும், உடனே அங்கே இருக்க மாவட்ட செயலர் கூப்பிட்டு சொல்லி இது மாதிரி செல்வகுமாரை காரில் ஏற்றிட்டு சேலத்துக்கு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துக்கு வர சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ஒரு நிதி கொடுத்துருக்குது. இந்த நிதினால் என்னாகும், அவர் வந்து சந்தோஷப்பட்டுருவாரா, மனசு அவர் இது பண்ணிடுமா? இப்படி தான் நிர்வாகிகளுக்கும் காசை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காசை பிடி அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு ஆஃப் பண்ணுறாரு. இது எல்லாம் தொண்டனுக்கு இது தேவையே கிடையாது.
அவருக்கு இன்றைக்கி அந்த பணத்தை கொடுக்குறனால பணத்தை வாங்குறனால அவருக்கு இன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த தொண்டை நினைக்கிறது என்ன, அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான், அதிமுக தோற்று போனதுக்கு தான் அவன் காலை வெட்டிக்கிட்டான். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டார், அதிமுக தோற்று போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இந்த இதுக்கு தபில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து சமூக வலைதளங்களில் இதுக்கு கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அது ஒன்றிணைகிற வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தள்ளிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தொண்டர்களோட எழுச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இப்போ மாவட்ட செயலர்கள் ஒவ்வொருத்தரையும் ஃபோன் போட்டு எடப்பாடி பழனிசாமி பேசும்போதெல்லாம் மாவட்ட செயலர்கள் தொண்டர்கள் கொதிப்பில் இருக்கிறாங்க, அதிமுக தலைமை மேலே எடப்பாடி பழனிசாமி மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா மூணு பேர் கேசி பழனிசாமி புகழேந்தி இவங்க எல்லாமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு அவங்க வந்து ஒருங்கிணைக்கிறது நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து நான் ஒருங்கிணைஞ்சால் நான் எந்த விதமான தியாகமும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லிட்டுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், கட்சி தொடர்ந்து தோக்கடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதாயமாக செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒன்று பாஜகவா இல்லை திமுகவா அப்படிங்கிறது வெளியே தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.